கல்வியை பொது பட்டியலில் இருந்து மாநில பட்டியலுக்கு கொண்டு வர வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடியிடம் தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் கோரிக்கை விடுத்துள்ளார் திண்டுக்கல் காந்தி கிராம கிராமிய நிகர்நிலை பல்கலைக்கழக முப்பத்தி ஆறாவது பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு பேசிய முதலமைச்சர் இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த மாணவர்களும் இந்த பல்கலைக்கழகத்தில் உயர்கல்வி மற்றும் ஆராய்ச்சி படிப்புகளை பயின்று வருவது மகிழ்ச்சி அளிப்பதாக கூறினார் தமிழ்நாடு இந்தியாவிலேயே உயர்கல்வியில் சிறந்து விளங்குவதாக தெரிவித்த மு க ஸ்டாலின் கல்வியை பொதுப்பட்டியலிலிருந்து மாநில பட்டியலுக்கு கொண்டு வர வேண்டும் என்றும் பிரதமரிடம் கோரிக்கை விடுத்தார் இதில் பங்கேற்பதற்காக வருகை தந்துள்ள இந்திய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களை தமிழ்நாட்டு முதலமைச்சர் என்ற வகையில் வருக வருக என வரவேற்கிறேன் கல்வியின்படியாக மனிதரை சமூகத்துக்கு பயனுள்ளவராக மாற்றுவதை நோக்கமாக கொண்டு இந்த நிறுவனம் உருவாக்கப்பட்டது இந்தியா கிராமங்களை வாழ்கிறது கிராமங்கள் உயர நாடு உயரம் என்ற காந்தியின் கொள்கையின் அடிப்படையில் தேசந்தை காந்தியடிகளின் நல்லாசியோடு அவர்களுடைய சீடர்களான டாக்டர் ஜி ராமச்சந்திரன் அவரது துணவியார் டாக்டர் எஸ் சவுந்தம் அவர்களால் தொடங்கப்பட்ட கிராமிய பயிற்சி நிறுவனம் இன்று நிகர்நிலை பல்கலைக்கழகமாக வளர்ந்து சிறந்து விளங்குகிறது தமிழ்நாடு மட்டுமின்றி இந்தியாவை பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த மாணவர்களும் வெளிநாடுகளை சார்ந்த மாணவர்களும் இங்கு உயர்கல்வி மற்றும் ஆராய்ச்சி படிப்புகளை பயின்று வருகின்றனர் என்பதை அறியும் போது பெரு மகிழ்ச்சி அடைகிறேன் இதற்கு ஏதுவாக கல்வி கொடையாக இருநூற்றி ஏழு ஏக்கர் நடத்தின இப்பல்கலைக்கழகத்திற்காக வழங்கிய சின்னாலப்பட்டியைச் சேர்ந்த புலவர்களை புறவர்களை இந்நேரத்தில் நன்றியோடு நினைவு கூறுகிறேன் தமிழ்நாட்டில் இன்று மாநில அரசின் கட்டுப்பாட்டின் கீழ் இருபத்தி இரண்டு பல்கலைக்கழகங்கள் இயங்கி வருகின்றன சமூக உள்கட்டமைப்பு டிஜிட்டல் துறை மக்கள் நலன் உள்ளிட்ட அனைத்திலும் இந்தியாவின் முன்னேற்றம் ஈடு இணையற்றது என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் கர்நாடக மாநிலம் பெங்களூரு ரயில் நிலையத்தில் சென்னை மைசூரி இடையே வந்தே பாரத் விரைவில் ரயில் சேவையை தொடங்கி வைத்து பேசிய பிரதமர் டிஜிட்டல் பண பரிவர்த்தனையில் உலகிற்கே இந்தியா முன் உதாரணமாக திகழ்வதாகவும் கூறினார் கர்நாடகா தமிழ்நாடு ஆந்திரா தெலங்கானா மாநிலங்களில் இரண்டு நாள் பயணம் மேற்கொண்டுள்ள பிரதமர் நரேந்திர மோடி தமது பயணத்தின்படி கர்நாடக மாநிலம் பெங்களூருவுக்கு தனி விமானம் மூலம் சென்றார் விமான நிலையத்தில் பிரதமரை கர்நாடக மாநில ஆளுநர் தாவர்சந்த் கெலாட் முதலமைச்சர் பசவராஜ் பொம்மை ஆகியோர் வரவேற்றனர் பெங்களூருவில் முதல் நிகழ்ச்சியாக பிரபல கவிஞர் ஸ்ரீ கனகதாசர் சிலைக்கும் சட்டமன்ற வளாகத்தில் உள்ள மகரிஷி வால்மீகி சிலைக்கும் பிரதமர் தூவி மரியாதை செலுத்தினார் இதைத் தொடர்ந்து பெங்களூரு ரயில் நிலையத்தில் வந்தே பாரத் விரைவு ரயில் சேவையை பிரதமர் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் பின்னர் பாரத் கௌரவ் காசி தர்ஷன் ரயில் சேவையையும் பிரதமர் தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் கர்நாடக மாநில ஆளுநர் தாவர்சந்த் கெலாட் முதலமைச்சர் பசவராஜ் பொம்மை மத்திய அமைச்சர்கள் அஸ்வினி வைஷ்ணவ் பிரகலாத் ஜோஷி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு பெங்களூரு கெம்பேகவுடா சர்வதேச விமான நிலையத்தின் இரண்டாவது முனையத்தை பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்தார் பெங்களூருவில் அமைக்கப்பட்டுள்ள நூத்தி எட்டு அடி உயர கெம்பேகௌடாவின் வெண்கல சிலையையும் பிரதமர் திறந்து வைத்தார் தொடர்ந்து பெங்களூருவில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய பிரதமர் வந்தே பாரத் ரயில் போக்குவரத்தை மேம்படுத்த உதவும் என்று கூறினார் பெங்களூருவில் புதிய உலகத்தரம் வாய்ந்த விமான நிலைய முனையம் காசி யாத்ரா ரயில் வந்தே பாரத் ரயில் ஆகியவற்றை தொடங்கி வைத்தது மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்தார் வேகமாக வளர்ச்சிப் பணிகளை இந்தியா நிறைவேற்றி வருவதன் அடையாளமாக வந்தே பாரத் ரயில் முற்றிலும் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்டுள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டினார் சமூக உள்கட்டமைப்பு டிஜிட்டல் துறை பொதுமக்கள் வளர்ச்சி உள்ளிட்ட அனைத்திலும் இந்தியாவின் முன்னேற்றம் இணையற்றது என்று கூறினார் விமானத்துறைக்கு முக்கியத்துவம் அளித்து முக்கிய நகரங்களுக்கு இடையிலான போக்குவரத்தை மேம்படுத்த மத்திய அரசு நடவடிக்கை எடுத்துள்ள அதே வேளையில் रिलवे तुरा मीर अब वेगे प्रधम आज शुरू हुई वंदे भारत एक्सप्रेस भी सिर्फ एक नई ट्रेन नहीं है बल्कि ये नए भारत की नई पहचान है इक्कीसवीं सदी में भारत की रेलवे कैसी होगी ये उसकी झलक है वंदे भारत एक्सप्रेस इस बात का प्रतीक है कि भारत अब रुक-रुक चलने वाले दिनों को पीछे छोड़ चुका है भारत अब तेज दौड़ना चाहता है और इसके लिए இதனிடையே பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில் சென்னை மைசூரு வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயில் போக்குவரத்தை மேம்படுத்த உதவும் என்று கூறியுள்ளார் வாழும் எளிதாக்கி வர்த்தக ரீதியிலும் இந்த ரயில் சேவை உதவும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் பாரத் கௌரவ் காசி யாத்ரா ரயில் யாத்ரிகர்களுக்கு பெரிதும் உதவும் என்று பிரதமர் கூறியுள்ளார் பெங்களூருவில் தமக்கு வழங்கப்பட்ட சிறப்பான வரவேற்பு குறித்தும் குறிப்பிட்டுள்ள பிரதமர் இந்த பயணம் தமக்கு நினைவில் நீங்காது நிற்கும் வகையில் அமைந்துள்ளதாக கூறியுள்ளார்